அகில இந்திய ராஜகுலத்தோரில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 28/5/2023 அன்று சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ராஜகுலத்தோரின் பேரவையின் நிறுவனர் திரு வெங்கடேஷ்குமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக, அழகான முறையில், பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது. வந்திருந்தவர்களுக்கும் அதை பார்த்து கண்டுகளித்தவர்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படி என்பது. மிக சந்தோஷமான ஒரு தருணம், எதிர்பார்த்ததை விட மிக ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வெறியும் ஒரு வெள்ளோட்டம் தான் சொல்லலாம். வெள்ளோட்டம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு தேர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேரை செஞ்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு முறை அந்த அடி பீடம் மட்டும் வெள்ளோட்டம் விடுவாங்க. அந்த சாமி வரக்கூடிய வீதிகள் எல்லாம் 4 மாடை வீதிகளையும் சுற்றி வரும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வெள்ளோட்டத்தில் புதியதாக செய்திருக்கக்கூடிய தேர் ஏதாவது நெளிவு சுழிவு இருக்கிறதா, ஒரு சில இடங்களில் எப்படி இருக்கிறது, அந்த இடங்கள் எந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குது, அதை பார்த்து சரி செய்து கொள்ளலாம் அப்படி என்பதற்காக வெள்ளோட்டம் விடுவார்கள். அதுபோன்று தான் இந்த பொதுக்கூட்டம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வெள்ளோட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன ஏது அப்படின்றது, அகில இந்திய ராஜகுலத்தோரின் பேரவையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்த கூட்டத்தொடரில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பார்த்து சரி செய்து கொள்வார்கள். அதை விட அந்த காலங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேர் செய்கிறோம் அப்படின்னா ஒரு குழு இருப்பாங்க, அந்த குழு தேர் செய்வாங்க. எல்லாத்துக்கும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கு எதிரின்னு இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ அந்த தேர் வெள்ளோட்டம் விடுறாங்க அப்படின்னா தேர் செய்தவர்கள் ஆனந்தத்தில் இருப்பாங்க, ஆனால் பயமாக இருப்பாங்க. அவங்க எப்பா சுவாமி இது எப்படா என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு ஒரு பய உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் இதை எதிர்க்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஒரு சில டீம் வந்து இது வேணாம் அந்த டீம் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கடா இது என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அந்த காலங்களெல்லாம் ஒரு ஆளை அனுப்பி பார்ப்பாங்க, எப்படி பண்ணுறோம் போகிறோம் சொல்லி அனுப்புவாங்க. அதை கொண்டு போய் தகவல் கொடுப்பாங்க. நல்லபடியாக போயிட்டு வந்து நடந்து நின்றுடுச்சுன்னா கொஞ்சம் மூஞ்சி சுழிக்குவாங்க. அவங்க எங்கே ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா கொஞ்சம் ஆனந்தப்படுவார்கள் எதிரிகள். இதுதான். ஆனால் இந்த காலகட்டங்களில் எதிரிகள் வரவே வேண்டாம். ஏன்னா அந்த எதிரிக்கு நேராகவே வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது இந்த சமூகத்திற்கு, வண்ணத்தார் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக ஒருவர் கிடைத்திருக்கிறார் திரு வெங்கடேஷ்குமார் அவர்களே. அவரை வைத்து இந்த சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். நான் பெரியவங்க நீங்கள் சின்னவங்க அப்படின்றது கிடையாது. இதில் நிறையா அதை இருந்து ஈடுபடுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஏதுன்னு. நம்ம கூட அன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம், அங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சின்ன ஒரு பிசுறு தட்டுச்சு. ஆனால் தொடர்கொண்டு பேசுகிறப்ப தான் அந்த தண்ணிக்கான பிரச்சனைகள்னால் அங்கே மற்றவர்கள் எவ்வளோ அளவுக்கு வர முடியாத அளவுக்குலாம் சொல்ல விரும்பலை. யார் என்ன ஏதெல்லாம் தடுத்திருக்காங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் மீறியும் ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்றப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். முதல் தடவை அகிலந்தே ராஜகுலத்தோரின் பேரவை நிறுவனர் திரு வெங்கடேஷ்குமார் அவர்களின் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இறைவனிடம் எல்லாருமே பிரார்த்திக்கோங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்தந்த மதத்து கடவுளை வேண்டிக்கோங்க, பிரச்சனைகள் அல்ல. மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு, அகில இந்திய ராஜகுலத்தோரின் பேரவையின் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பெரியவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, மகளிரும் சரி, சின்ன குட்டி குட்டி குழந்தைகளும் சரி, அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் வரணும்னு ஆவலாக இருந்து அன்றைய தினத்தில் ஒரு சில வீட்டுகளில் வர முடியாத சூழ்நிலையில் வர முடியாமல் ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டம் எப்படிடா நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டையே இருந்து அழுகு மாறி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், வணக்கம்.